முயன்றால் முடியாதேன் ஏதுமில்லை வணக்கம் மீட்டர் நீங்கள் எக்ஸாம் தமிழ் நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கை இந்த காலேஜ் பற்றி சின்ன பேசிக்காக இடத்துல அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது யுஜியில் பிஜியில் எம்ஃபில் பிஹெச் இது ரெலவெண்ட்டாக என்னென்ன கோர்சஸ் வந்து இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி பேசிக் டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் என்ன எலிஜிபிள் வேணும் எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன டீட்டெயில் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணணும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு யூஜி கோர்ஸோ இல்லை யூஜி முடிச்சுட்டு பிஜி கோர்ஸோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கை இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்கை இந்த காலேஜ் எங்கே லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா காரைக்குடியில் லொக்கேட் ஆயிருக்கு காரைக்குடி சிவகங்கையில் வந்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு பப்ளிக் காலேஜ் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்தா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க டிகிரி வந்து பார்த்தோம்னா அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது இதில் எந்த டிகிரி வாங்கினாலும் உங்களுக்கு அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வரும் நீங்கள் பிஏ படித்தாலும் சரி பிகாம் படித்தாலும் சரி பிஎஸ்சி படித்தாலும் சரி பிசிஏ படித்தாலும் சரி இல்லை யூ பிஜி ரிலவென்டான எம்எஸ்சி கோர்ஸ் எம்காம் கோர்ஸ் எம்ஏ கோர்சஸ் இல்லைன்னா எம்ஃபில் பிஹெச் எல்லா டைப் ஆஃப் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க டிகிரி வந்து பார்த்தா அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இது வந்து ஒரு கோஎஜுகேஷன் காலேஜ் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணி படிக்கலாம் கோஎஜுகேஷன் தான் ஹாஸ்டல் வந்து இல்லை இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வெளியே தான் எங்கேயாவது ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் வந்து பார்த்தா நூற்றி நாற்பது ஏக்கருக்கு மேலே வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு பிஎஸ்சி ரிலேட்டடா பிசிஏ ரிலேட்டடாக பிஏ பிஏ ரிலேட்டடாக பிகாம் ரிலேட்டடாக பிபிஏ ரிலேட்டடாக யூஜி கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் நம்ம வந்து பார்த்தா எம்ஏ ரிலேட்டடாக எம்காம் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி ரிலேட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எம் ஃபில் பிஹெச்சி இதை பொறுத்த வரையும் உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஹெச்சிலாம் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து இந்த காலேஜை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் வந்து எதுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை ஃபீஸ் வந்து எந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து ரொம்ப லோவாகவே இருக்கும் உங்களுக்கு அதாவது மற்ற பிரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரை ஃபீஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான தான் வந்து பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அதனால வந்து பார்த்தா நிறைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பிளேஸ்மெண்ட் நீங்க போது வந்து பார்த்தா பிரைவேட் விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிசிஏ அதாவது பேச்சிலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடானோ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஜென்ரலில் வந்து இது லேட்டர் கோர்ஸ் வந்து கண்டக்ட் இருக்காங்க இது வந்து பார்த்தா இப்போ ஒரு ட்ரெண்டில் இருக்க ஒரு கோர்ஸ்னே வந்து சொல்லலாம் ஐடி இண்டஸ்ட்ரி தொடர்ந்து குரோத்தில் இருக்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான பிசிஏஎம்சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் ஆசைப்பட்றாங்க பிசியே பொறுத்தவரையும் பேசிக் எலஜிபிள் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பர்சன்டேஜ் பொறுத்தவரை இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படிங்க மாதிரி எந்த ரூல்மே அவங்க வந்து சொல்லலை மெரிட் பேஸில் தான் வந்து பிசிஏ பொறுத்தவரை உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்து 对着尴尬。 நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீமில் வந்து இங்கே கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில் கண்டெக்ட் பண்ணுற கோர்ஸ்க்கு நிறைய வந்து ஹானர்ஸ் டிகிரியும் வந்து தராங்க இது வந்து பார்த்தா நார்மல் டிகிரியோட கொஞ்சம் வேலிடான டிகிரி அந்த மாதிரியான ஹானர்ஸ் டிகிரி அதாவது வந்து பார்த்தா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கோர்ஸ்க்கு ஹானர்ஸ் டிகிரி வந்து தராங்க ஸோ இது வந்து பார்த்தா நார்மலாக ஒரு ஜென்ரல் ஃபிசிக்ஸ் படிக்கிறத விட ஹானர்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சுலாம் கொஞ்சம் வேலிடான டிகிரி அந்த மாதிரியான டிகிரி கூட இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பி எஸ் சி பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜுவாலஜி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஜுவாலஜி பாட்னி இதில் ஒரு சில கோர்ஸ் வந்து பார்த்தா ஹானர்ஸ் டிகிரி வந்து தராங்க ஒரு சில கோர்ஸுக்கு வந்து பார்த்தா நார்மலாக ஜென்ரல் டிகிரி வந்து தராங்க உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா சயின்ஸ் ஸ்ட்ரீம் லேட்டான குரூப் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது பேசிக் எலஜிபிளாக வச்சிருக்காங்க அட்மிஷன் வரைக்கும் பார்த்தா மெரிட் பேஸில் பிஎஸ்சிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாம் அதாவது பேச்சிலர் ஆஃப் காமர் பொறுத்த வரையும் பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சிலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெரிட் பேஸில் பிபிஏ பொறுத்த பொறுத்தவரை அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிஏ பேச்சிலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பொறுத்த வரையும் இங்கே வந்து த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும் மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிஏ பொறுத்தவரைக்கும் என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி தமிழ் இது லெவன் கோர்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து லவன்டான குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க பிஏக்கும் வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா யூஜி பொறுத்த வரையும் பார்த்தா பிசிஏ பிஎஸ்சி அப்புறம் வந்து பார்த்தா பிஏ பிபிஏ பிகாம் இது ரெலவெண்ட்டான கோர்ஸ்லாம் கண்டெக்ட் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெரிட் பேஸில் தான் அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அது பேஸில் மெரிட்டில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஜியில் என்னென்ன கோர்ஸஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எம்ஏ எம்எஸ்சி எம்காம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு பிஜி பொறுத்தவரையும் கண்டெக்ட் இருக்காங்க ஸோ அதில் என்னென்ன ஸ்ட்ரீமில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எம்ஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டூ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம் கோர்ஸ் இதில் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எம்ஏலே எக்னாமிக்ஸ் எம்ஏலே வந்து பார்த்தா இங்கிலீஷ் எம்ஏலே ஹிஸ்ட்ரி எம்ஏலே தமிழ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூஜி டிகிரி வந்து பார்த்தா இதுக்கு ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் வந்து எம்ஏக்கு உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்எஸ்சி போத்தவரையும் பார்த்தோம்னா என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பாட்னி கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜியாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஜியாலஜி இது ரெலவென்ட்டான கோர்ஸ்லாம் எம்எஸ்சி பொத்தவரையும் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தா யூஜி வந்து ரெலவெண்ட்டான ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க மெரிட் பேஸில் தான் வந்து பார்த்தா எம்எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்காம் பொறுத்தவரையும் ஜென்ரல் கோர்ஸ் வந்து இங்கே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரெலவென்ட்டான யூஜி கோர்ஸ் காமர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க அதாவது பி காமர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க எம் காம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா பிஜி டிகிரி பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் எல்லா டைப் ஆஃப் கோர்ஸஸ் நீங்கள் எம்ஏ சூஸ் பண்ணாலும் சரி எம்எஸ்சி சூஸ் பண்ணாலும் சரி எம் காம் சூஸ் பண்ணாலும் சரி மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து இருக்காங்க எல்லாமே வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் டைம் டூ கோர்ஸ் தான் வந்து கண்டக்ட் இருக்காங்க ஃபுல் டைம்னா நீங்கள் ரெகுலராக காலேஜ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில் ரிலேடான கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபுல் டைமில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஹெமிஸ்ட்ரி ரிலேடாக காமர்ஸ் ரிலேடாக மேக்ஸ் ரிலேடாக ஃபிசிக்ஸ் ஜாலஜி ஜுவலிஜிரிலேட்டாக இந்த மாதிரியான எம்ஃபில் கோர்சஸ் ஃபுல் டைமில் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அட்மிஷன் பொறுத்தவரை மெரிட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டி அதாவது த்ரீ இயர்ஸ்க்கான ஃபுல் டைம்க்கான பிஹெசி கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே ரெகுலர் மூடி தான் ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஹெச்ஜில வந்து பார்த்தோம்னா ஒரு சில காலேஜில் பார்ட் டைமில் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க பட் இந்த காலேஜில் வந்து பார்த்தா ஃபுல் டைம் தான் வந்து பிஹெச்ஜி பொறுத்தவரையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி என்னென்ன கோர்சஸ் பிஹெச்டி ரிலவெண்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா எக்னாமிக்ஸ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி தமிழ் காமர்ஸ் பாட்னி கெமிஸ்ட்ரி ஜாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஜியாலஜி இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் தான் வந்து பார்த்தா பிஹெச்டி பொறுத்தவரையும் ஃபுல் டைம்லாம் த்ரீ டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரியான பிஹெச்டி கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம் இது வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க அட்மிஷன் பொறுத்தவரை எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அதாவது பிஜியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க யூஜியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க இது பேஸ் வந்து மெரிட்டில் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சிவகங்களை பார்த்தா உங்களுக்கு யூஜி ரெலவெண்ட்டாக பிசிஏ பிபிஏ பிஏ பிகாம் பிஎஸ்சி இது மாதிரியான கோர்சஸ் பிஜி ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா எம்ஏஎம் காம் எம்எஸ்சி கோர்சஸ் இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியான ரிசர்ச் கோர்ஸும் ஃபுல் டைமில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா உங்களுக்கு மெரிட் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே உங்களுக்கு ஹாஸ்டல்லாம் இல்லை நீங்கள் வெளியே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ளேஸ்மெண்ட் பொறுத்தவரை எப்படி இருக்கும் இந்த மாதிரியான காலேஜெலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ஓரளவு வந்து ஆவரேஜான ப்ளேஸ்மெண்ட் தான் எல்லா காலேஜிலுமே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் தான் கண்டிப்பாக வந்து வர ஒரு சில கம்பெனியில் கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் ஸ்கில் ப்ளஸ் நாலேஜை நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போதே வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வர ஒரு சில கம்பெனிஸில் கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஃபீஸ் லெவல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தவரையும் முக்கியமாக கவர்மெண்ட் ஆட்ஸ் காலேஜ் பொறுத்தவரையும் கம்மியான லெவலில் தான் கோர்ஸ் ஃபீஸ் இருக்கும் அதாவது நீங்கள் யூஜி சூஸ் பண்ணாலும் சரி பிஜி சூஸ் பண்ணாலும் சரி எம்ஃபில் பிஹெச் எது சூஸ் பண்ணாலும் சரி ஃபீஸ் லெவல் பிரைவேட்டு போது பல மடங்கு உங்களுக்கு கம்மியாகவே இருக்கிறக்கான வாய்ப்பு கேட்குது ஸோ இந்த வீடியோ மூலிமா அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி சிவகங்கையில் இருக்க இந்த காலேஜ் பற்றி பேசிக் டீட்டெயில் அதாவது என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும் நம்புறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்